ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம வயிற்றுப்புண் குணப்படுத்தக்கூடிய அருமருந்தான மணத்தக்காளி கீரை பொரியல் எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். இது பொரியல் டைப்பில் இல்லாமல் ஒரு தொக்கு டைப்பில் செய்ய போகிறோம். சாதத்துக்கு சேர்த்து சாப்பிட ரொம்பவே நல்லாயிருக்கும். குழந்தைங்களுக்கு ரொம்ப 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 பிடிச்ச ஒரு விஷயமா இருக்கும். கீரைனா குழந்தைங்க சாப்பிட மாட்டாங்க, பட் இந்த மாதிரி நீங்கள் சமைச்சு கொடுக்கும்போது குழந்தைங்களும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. வாங்க இந்த கீரை பொரியல் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம இதுக்கு தேவையான அளவுக்கு மணத்தக்காளி கீரையை எடுத்து இந்த அளவுக்கு நல்லா கிள்ளி கழுவி எடுத்து வச்சுக்கலாம். உங்களுக்கு தேவைப்பட்டால் இதை நீங்கள் சிறு பொடி பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் அப்படியே எடுக்க போகிறேன். இப்போ ஒரு வானலில் ஒரு கரண்டிக்கு ஆயில் சேர்த்துக்கலாம். நான் இதில் கடலை எண்ணெய் சேர்த்துருக்கேன், செக்கை எண்ணெய். உங்களுக்கு என்ன ஆயில் தேவைப்படுதோ அதை நீங்கள் சேர்த்துக்கலாம். ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு கடுகு, கடலைப்பருப்பு, அரை ஸ்பூன் உளுந்தம்பருப்பு, இது மூணு நல்லா பொறிஞ்சு வந்த அப்புறம் ஒரு கப் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. மணத்தக்காளி கீரை லைட்டாக ஒரு கசப்புத்தன்மை இருக்கும், ரொம்ப இருக்காது, லைட்டாக இருக்கும். அதை போக்குறதுக்காக தான் நம்ம சின்ன வெங்காயம் சேர்க்குறோம். சின்ன வெங்காயம் நல்ல கண்ணாடி பதம் போல் வந்த அப்புறம் ஒரு மூணு பெரிய சைஸ் தக்காளி வெட்டி இதோட சேர்த்துக்கிறோம். சாதத்துக்கு நம்ம இதை சேர்த்து சாப்பிட போகிறதுனால தக்காளியோட அளவு ஓரளவுக்கு ரெண்டுலேருந்து மூணு தக்காளி சேர்த்துணும் அப்படின்னா சுவை ரொம்பவே நல்லாயிருக்கும். அதனால தான் தக்காளி நல்லா வெந்து வரட்டும். இப்போ ஆல்ரெடி நம்ம கிளீன் பண்ணி வச்சிருக்கிற மணத்தக்காளி கீரையை இதோட சேர்த்து நல்லா வதக்க போகிறோம். நான் அப்படியே சேர்க்குறேன். நீங்கள் வந்து பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கினாலும் இது நல்லா வதங்கி வந்துடும், உங்களோட விருப்பம்தான். கீரையை சேர்த்துட்டு அப்படியே ஜென்டிலாக நம்ம மிக்ஸ் பண்ண கீரை வெந்து எல்லாம் குறைஞ்சி வந்துடும். நான் மூணு கட்டு கீரை எடுத்திருக்கேன், அதனால தான் இந்த அளவுக்கு தெரியும். வெந்து வரும்போது இது ரெண்டுலேருந்து மூணு பேர் சாப்பிட்ற அளவுக்கு இருக்கும். இந்த மாதிரி கீரை பொரியல் செய்யும்போது நீங்கள் சாதத்தை விட கீரை அதிகமாக சாப்பிட முடியும், உடம்புக்கும் ரொம்ப ஹெல்த்தி. பாருங்கள், நல்லா வெந்து குறைஞ்சி வந்துருச்சு. இப்படியே ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு வேக விட்டுருங்க. கீரை வாஷ் பண்ணதுனால அதில் இருக்கிற ஓரளவுக்கு தண்ணியும் கீரையோட ஈரப்பதத்திலும் வெந்துடும். இப்போ தேவையான அளவுக்கு ஒரு அரை ஸ்பூன் மிளகாய் தூளும் ஒரு ஸ்பூன் உப்பும் சேர்த்துக்கிறோம். மிளகாய்த்தூள் வேண்டாம் வயிற்றுப்புண் இருக்கிறவங்க நினைக்கிறவங்க மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க. ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகு எடுத்து நல்லா பொடிச்சு அதோட சேர்த்துக்கோங்க. லைட்டான காரத்துக்கும் சரியாக இருக்கும், வயிற்றுக்கும் ரொம்ப நல்லது. இப்போ இதோட ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். நீங்கள் ரெண்டு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு மூடி போடாமல் இதை நல்லா வேக வைக்கணும். கரெக்டாக ஒரு பத்து நிமிஷத்தில் வெந்துடும், 5 to 10 நிமிஷத்தில் நல்லா வெந்து போயிடும். தண்ணியும் நல்லா குறைஞ்சி வந்துருச்சு பாருங்கள். இது இன்னும் ஒரு 2 நிமிஷத்துக்கு இதே மாதிரி வறுக்கும்போது இதில் இருக்கிற நல்ல தண்ணி ஃபுல்லாக ட்ரை ஆகிடும், டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்குங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோ லைக் பண்ணிவிடுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணிவிடுங்க. இந்த மாதிரியான ஹெல்த்தியான ரெசிபி ஃபியூச்சரில் வேணும்னா ப்ளீஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இத்தனை நேரம் இந்த வீடியோஸ் பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.